முதலமைச்சர், அவர் தலைவராக, திமுகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற பொதுக்குழுவில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமும் இல்லாமல் மிக உறுதியாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். பாஜக 2024 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான வழிமுறைகளை எல்லாம், எவ்வளவு மோசமானதையும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். எனவே முதலமைச்சரை பொறுத்தவரையில் அதில் ரொம்ப ஃபேமாக இருக்கிறதா தான் நினைக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இந்த காலத்தில் சீர்குலைக்கப்பட்டு வருது. இதுவரையிலும் ஐஏஎஸ் ரெண்டு விதமாக தான் வருவாங்க. ஒன்று எக்ஸாம் எழுதி வருவாங்க, இன்னொன்று வந்து கான்ஃபர்ட் ஐஏஎஸ் மாநிலங்களில் குரூப் ஒன் சர்வீஸ் முடிச்சுட்டு வேலைக்கு வரவங்க சிறப்பாக இருக்கிற சிலரை எடுப்பாங்க. ஆனால் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னா, லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்தாங்க. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிற சிலரையும் இதில் கொண்டு வரலாங்க. அது வெறும் இன்டர்வியூ மட்டும்தான், அவங்களுக்கு தேவையான ஆட்கள் எடுத்தாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போது யூபிஎஸ்சி சேர்மனாக வர்றவங்க அநேகமாக எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் சொல்ல முடியாத நபர்களாக இருப்பாங்க. நரேந்திர மோடிக்கு பொதுக்கூட்டம் பேசுவதற்கு பேச்சுக்கள் எழுதி கொடுத்து கொண்டிருந்த மனோஜ் சோனி என்கிற நபர் இப்போது யூபிஎஸ்சியினுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கார். பீரியடு முழுவதும் இந்த அமைப்பை சீர்குலைப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை முன்னாலையெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்கு அழைக்க வேண்டும் என்றால் மாநில அரசின் ஒப்புதல் வேண்டும். இப்போ அது இல்லைன்னு மாத்திட்டாங்க. எனவே இவர்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் வந்திருக்கிறது. இதன் காரணமாகவும் ஒன்று, அவர்கள் தானாக அவங்க ஆட்களாக இருக்கிறது, ரெண்டு ஒரு பயம். இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்னில் நடைபெறுகிற தேவர் ஜெயந்தி குருபூஜையில் கலந்துக்க வராரு. இதுவும் பாஜக அரசியல்ல ஒன்றா? நிச்சயமா. அவங்க எந்த காலத்தில் தேவர் ஜெயந்திக்கு போனாங்க? அவங்க பொதுவாக மற்றவங்கள வாக்கு இங்கே அரசியல்னு பேசுவாங்க, ஆனால் அதை பெர்ஃபெக்டாக செய்கிற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். போன தேர்தலுக்கு முன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களை அழைத்து, உங்களை எல்லாம் நான் பட்டியல் நிலத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அமித்ஷா வந்து சொன்னார். இந்த தடவை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். மற்றபடி நேதாஜியோட சேர்ந்து இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். இவங்க யாரோட சேர்ந்து இருந்தாங்க? இவங்க ஆங்கிலேயர்களோட சேர்ந்து இருந்தவங்க. ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு படை திரட்டியவர் பசுமன் தேவர். இவங்களுக்கு என்ன லீகசி? இவங்க ஏன் அவங்கள போய் கும்பிட்றாங்க? அது வந்து காந்திக்கு ஒரு மாலையும் கோட்சைக்கு ஒரு மாலையும் போடுறது மாதிரியான விஷயந்தான். எனவே தேர்தல் அரசியல் என்பதை தவிர அவர்களுக்கு அதில் வேற இடங்கள். பசுமன் தேவர் மீது பற்றுக்கொண்ட மற்றவர்களுடைய மிக முக்கியமான கடமை, யார் வந்தாலும் யாராவது வந்து ஒரு நாளைக்கு மாலை போட்டால் அவங்க பின்னால் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்தவித நியாயமும் கிடையாது. அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அது இருக்கா என்ன? நான் இன்னைக்கும் சொல்கிறேன், பல பகுதிகளில் டீநோட்டிஃபைட் ட்ரைப் என்று இருந்ததை டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்று மாற்றினாங்க. அது எம்ஜிஆர் இருந்த காலத்தில் மாற்றிட்டாங்க. அதனால ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு கிடைக்க வேண்டிய பல பலன்கள் கிடைக்கல. அதை சொல்லித்தான் அந்த அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எதையும் செய்ய போகிறாங்களா என்ன? எனவே அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து கொரோனா வருது விலகி போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நான் போய்தான் ஆவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? எனவே இதில் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்று நான் கருதுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக இப்போ இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்தில் வேற யாரும் வந்தார்? அதிமுக என்கிற கட்சி அது பிளவுபட்டு நிற்கிறது. இந்த சமயத்தில் அதற்கு வலுவாக ஆதரவு தளமாக இருந்த தேவ சமூக மக்களை பிரித்தெடுத்து விட முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதன் காரணமாக அதை செய்யணும். ஆனால் பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, திரும்ப திரும்ப அவர் ஏன் இதை பேசுகிறார்? இவங்க பொய் சொல்கிறதையும் விஷயங்களை திசை திருப்புறதையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் 4-5 நாளைக்கு முன்னால் பிரதமர் குஜராத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அவர் என்ன சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பேற்கிற போது 10வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை 5வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அது அநேகமாக பேசு பொருளாக்கப்படலை. என்ன பிரச்சனை? 2011 உலக வங்கி இந்தியா உலகத்தில் 3வது பொருளாதாரமாக வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எதில் இருக்குது? இன்றைக்கி போய் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலும் அப்போ வெளியிட்ட அறிக்கை வந்து அரசினுடைய வெப்சைட்லேயே இருக்குது. 3வது இடத்துலேருந்து எங்கே வந்திருக்கு? 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த 3வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்தால் என்ன அர்த்தம்? கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் பிரதமர் ஒரு பொய்யை சொல்லுகிறார், 10வது இடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கேட்குறவங்க,
ஓ, 10ல இருந்து 5க்கு வந்துருச்சுன்னா பிரதமர் கடுமையா இழுத்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன, 3வது இடத்துல இருந்தது 5வது இடத்துக்கு போயிருக்கு. ஒரே ஒரு பொய், 10வது இடத்துல இருந்தது என்கிற பொய்யை சொல்வதன் மூலமாக 5வது இடத்துக்கு கொண்டு வந்து இவர் பெரிய ஆளு அப்படிங்கிற பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு உலக வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா 6.8% அளவுக்கு வளர்ந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னால இன்னும் சில பேர் அது 5.7% தாண்டுவது கூட கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, வேலையின்மை உச்சத்தில் இருக்கு. கடந்த 40 வருட காலத்தில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை உச்சத்தில் இருக்கு. விலைவாசி தாறுமாறா உயர்ந்திருக்கு. இவ்வளவையும் நீங்க வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சரி, மொழி சார்ந்து மட்டும் நம்மை பேச வைத்து கொண்டு இன்னொரு பக்கத்துல இந்திய மக்களை அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்காமல் கொண்டு செல்வதற்கான ஏஜென்ட் இவர். அதைத்தான் ஆளுநர் ரவி செய்து கொண்டிருக்கிறார்.